மசூர் தால் ஃபேஸ் பேக். வணக்கம் வியூவர்ஸ். பழங்கள் காய்கறிகள் எல்லாம் வச்சு நிறைய ஃபேஸ் பேக்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது மசூர் தால் வச்சு செய்யப்படுற ஃபேஸ் பேக். மசூர் தால் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பாசி பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்புன்னு எல்லா பருப்பு வச்சும் ஃபேஸ் பேக் செய்ய முடியும். இந்த மசூர் தாலை பொடி பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டா வேணுங்கிற போது ஃபேஸ் பேக் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசூர் தால் ஃபேஸ் பேக் எப்படி செய்யறது, அதனால நம்ம ஸ்கின்னுக்கு என்ன நல்லது வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. மசூர் தாலை நைட் தண்ணியில ஊற வச்சு காலையில ஒரு அரை கப் பால் சேர்த்து கெட்டியா பேஸ்ட் மாதிரி அரைச்சு முகத்துல ஃபேஸ் பேக்கா போட்டு 20 நிமிஷம் காய விட்டு வாஷ் பண்ணிடுங்க. உங்க முகத்துல இருக்கிற ஸ்கின் போர்ஸ் எல்லாத்தையும் டைட் ஆக்கி ஆயில் ஃப்ரீயான பிரைட் லுக் கொடுக்கும் இந்த மசூர் தால். மசூர் தாலை நீங்க ஃபேஸ் வாஷ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு 2 ஸ்பூன் மசூர் தால் பவுடர் கூட 2 ஸ்பூன் பாலும் ஒரு 2 டிராப் தேங்காய் எண்ணெய் அது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முகத்துல போட்டு ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க. உங்க முகம் உடனே ரெஃப்ரெஷ் ஆகிடும். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.